இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் நேற்றைய தினம் தவிர்க்க முடியாத காரணங்களினால் செய்திகள் இடம்பெறவில்லை என்பதை மன வருத்தத்துடன் அறிய தருகின்றோம் முதலாவதாக நாட்டு வேலுவாய்ப்பு நிறுவனத்துக்கு புதிய வலைதளம் தமிழக அரசு அறிவிப்போம் தமிழக அரசின் அயல் நாட்டு வேலுவாய்ப்பு நிறுவனத்துக்கு புதிய இணையதளம் தொடங்கப்படுகின்றதாம் இது தொடர்பாக அந்த நிறுவனத்தின் தலைவர் நிர்வாக இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழக அரசின் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த நிறுவனம் வெளிநாடுகளில் வேலை செய்ய விரும்புவோருக்கு தேவையான பணிகளை செய்து பெறுகின்றது மத்திய அரசின் குடி சட்டத்தின் கீழ் ஆட்சேர்ப்பு நிறுவனமாக பதிவு செய்யப்பட்டு வெளிநாட்டு வேலைகளில் பணியர்களை பணி அமர்த்துவதற்கு வெளியுறவு அமைச்சின் அனுமதியை பெற்றுள்ளது இந்த நிறுவனம் மேன்பவர் இணையதளம் தனியார் டொமின் இருந்து தற்போது தமிழக அரசின் டொமினுக்கு புதிய இணையதளமாக மாற்றப்படுகின்றது எனவே வெளிநாடு செல்ல விரும்புவோர் இந்த புதிய இணையதளத்தில் பதிவு செய்து பயன்பெறுமாறு கேட்ட நிற்கின்றோம் இது தொடர்பான வலைத்தள முகவரிகளை டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றோம் சென்று பதிவுகளை மேற்கொள்ளுங்கள் தகவல் வெளிநாட்டில் வாழும் தமிழர் நிலைச்சங்கம் குவைத் மண்டலம் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் குவைத் மண்டலத்தின் முக்கிய பொறுப்பாளர் மேரி அவர்களின் மகன் ராகேஷ் ராகேஷ் அவர்கள் குவைத்தில் மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார் ஒரு வார காலமாக கவலையில் இருந்திருக்கின்றார் மன அழுத்தம் காரணமாக இவர் உயிரிழப்பை சந்தித்திருக்கின்றது இதில் முக்கிய விடயம் ஊருக்குச் செல்ல அனைத்து ஏற்பாடுகளும் நடந்த நிலையில் உயிரிழந்து போனது மிகவும் மன வேதனையளிக்கின்றது கூடுதல் விஷயம் சென்ற கடந்த வியாழக்கிழமையன்று சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் நெல்லை அவர் தான் விரைவில் இறந்து விடுவேன் என்று முற்கூட்டியே சொன்னதாக அதிர்ச்சி தின நிகழ்வு வெளியாகி இருக்கின்றது மீரியம்மா இந்த சங்கத்துக்கு பெரிதும் உதவிக்கரமாக இருந்து பெறுபவர் யாருக்கும் இந்த தீங்கும் செய்ய நினைக்காதவர் மீறியவர்கள் பணிபுரியும் மந்தாக்கா முழுவதும் அவரது மகன் மரணம் மிகவும் வேதினையளிக்கின்றத காரணம் அந்த பகுதி முழுவதும் பசு என்று வந்தவர்களுக்கு உணவளித்தும் பிறகண்டான் இரக்கம் உள்ள தாய் இறைவன் மீரியம்மாவுக்கு அந்த குடும்பத்தாருக்கும் மன ஆறுதலும் மன வலிமையும் தந்திட பிரார்த்திப்போமாக ராகேஷ் உடல் பெங்களூர் எடுத்துச் செல்ல அனைத்து பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன வெள்ளி அல்லது சனிக்கிழமை தாயகம் அனுப்பப்படுவார் மகளிர் செயலாளர் உண்ணாமலை தலைவர் ராஃபிக் ஆகியோர் மீறியுடன் பெங்களூர் செல்ல தயாராகி பிறகனார் தகவல் வெளிநாடுவாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் குவைத் மண்டலம் எமது ஊடகம் சார்பாகவும் அவருக்கு எமது ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் குவைத்தில் இதுவரை இருபத்தி ஐந்து லட்சம் பேர் பயோமெட்ரிக் முடித்துள்ளனர் கைரிகை பதிவுகளை 22 விதமான உள்ளூர் மக்களும் இருபத்தி எட்டு விதமான வெளிநாட்டவர்களும் பயோமெட்ரிக் அதாவது கைரேகை செயல்முறையை இன்னும் முடிக்கவில்லை என்றார் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மொபைல் கைரேகை சாதனங்கள் இருக்கின்றன செயல்முறை முடிப்பதற்கு கடைசி திகதி குவைத் நாட்டவர்களுக்கு செப்டம்பர் முப்பது வெளிநாட்டவர்களுக்கு டிசம்பர் முப்பது ஆகும் இதுவரை பயோமெட்ரிக் அதாவது கைரேகை பதிவுகள் முடிக்காதவர்கள் காலக்கெடுவுக்கு முன்னதாக அதை செய்ய வேண்டும் என்பது குவைத்தில் கட்டாய நிபந்தனையும் கூட குவைத்தினுடைய காலநிலைகள் எப்படி இருக்கின்றது உறவுகளை குமன்றல் தெரியப்படுத்துங்கள் சில இடங்களில் தூசிகளாகவும் காணப்படுகின்றது டஸ்ட் டஸ்டாகவும் காணப்படுகின்றது ஆகவே குமண்டல் தெரியப்படுத்துங்கள் நீங்கள் வசிக்கும் பகுதிகள் எப்படி இருக்கின்றது வெப்பநிலைகள் எப்படி இருக்கின்றது அதிகளவு நீர் பருகங்கள் இன்று தினம் பனிப்பெண் ஒருவர் கடலில் மூழ்கி உயிரிழந்திருக்கின்றார் கண்டார் குவைத்தின் ஹிரான் கடலில் கடலின் மூழ்கி வீட்டுப் பணிப்பெண் ஒருவரை கண்டார் உடனடியாக ஏர் ஆம்புலன்ஸ் சம்பவ இடத்துக்கு சென்றதாகவும் மருத்துவமனைக்கு வந்ததும் பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த வீட்டுப் பணிப்பெண் ஒருவரை கண்டார் நீர்மூழ்கி இறப்பதற்கு வழக்கு பதிவுகள் செய்யப்பட்டிருக்கின்றது சம்பவ தொடர்பான தகவல்களை திரட்டி சடலத்தை தடவியல் திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்குமாறு பணிப்புரையும் வழங்கப்பட்டிருக்கின்றதும் ஏழு மாத மீன்பிடி தடையின் பிறகு குவைத்தில் ரால் மின் சந்தைகள் பலமிக்கு திரும்பி இருக்கின்றது ஒரு கூடை ஐம்பத்தி ஐந்து தினார் மற்றும் அறுபத்தி மூன்று தினார் இடையே விலைவரம்புகள் விற்கப்பட்டிருக்கின்றன குவைத்தினுடைய விசேட பாலைவின பகுதியில் முக்கிய போதைப்பொருள் உற்பத்தி ஆளியை கண்டுபிடித்துள்ளன குவைத்தினுடைய போதைப்பொருள் கட்டுப்பாட்டுக்கான பொதுத்துறையினால் பிரித்தப்படுத்தும் குற்றவியல் பாதுகாப்புத்துறை போதைப்பொருள் விற்பனையாளர்கள் கடத்தற்காரர்கள் மருத்துவ மன பொருட்களை உற்பத்தி சுவர்களை தொடர்ந்து கண்காணித்தனர் கள கண்காணிப்பின் மூலம் பாலைவனப் பகுதியில் இருக்கும் ஒரு மனநோய் பொருள் உற்பத்தி ஆலையை கப்பற்ற முடிந்திருக்கிறது நாட்டின் வடக்கு பகுதியில் இந்த ஆலையில் போதைப் பொருள் உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தப்படும் சமீபத்திய சாதனங்கள் உபகரணங்கள் பொருத்தப்பட்டிருந்தன அதிகாரிகள் தூரயமாக ஐம்பத்தி ஐந்து கிலோ கிராம் போதைப் பொருட்களை இதில் முப்பத்தி ஐந்து கிலோ கிராம் ரசாயன பொருட்கள் என்று சொல்லப்படுகிறது குவைத் மண்டலம் மனிதநேய கலாச்சார பிரிவை நடத்தும் சுதந்திர இந்தியா மாபெரும் கருத்தரங்கம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இடம்பெற இருக்கின்றது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு இடம்பெற இருக்கின்றது இடம் ஃபாலிவுட் அரங்கம் முருகாப் செட்டி குவைத்வாள் தொழிலதிபர்கள் தமிழ் அமைப்புகளின் பிரதிநிதிகள் அரசியல் விமர்சகர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் மனிதநேய சொந்தங்கள் சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார்கள் மனிதநிய கலாச்சாரப் பிரிவையின் புதிய நிர்வாகிகள் அறிமுக இடம் இடம்பெற இருக்கிறது மனிதநேய கலாச்சார பிரிவை அன்புடன் அழைக்கின்றார்கள் என விரையும் தொடர்பிலக்கம் தொண்ணூற்றி ஒன்பது எழுபத்தி மூன்று தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஆறு வெடுகின்ற ஆகஸ்ட் ஒன்பதாம் திகதி வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு கெளரவ பட்டம் பாராட்டு விழா ஜேக் அக்பர் அவர்கள் தலைமை தாங்கி இறைக்கானார் மற்றும் வரவேற்புரை தொகுப்புரை மற்றும் சிறப்பு சிறப்பாளர்களாக அபுபக்கர் சிக் அவர்கள் இறைக்கானார் முனைவர் சிவபிரகாசம் கௌரவ பட்டம் பாராட்டு விழா இடம்பெற இருக்கின்றது வருகின்ற ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை ஃபாலிவுட் அரங்கம் முருகாப் சிட்டியில் இடம்பெற இருக்கின்றது குவைத்வால் தமிழ் சொந்தங்கள் ஏற்பாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அயிலக தமிழர்களுக்கான புலம்பெயர் தமிழர்கள் அடையாள அட்டைகள் இதுவரை பதிவு செய்தாதவர்கள் உடனடியாக பதிவுகளை மேற்கொள்ளுங்கள் இன்னும் பதிவு செய்வதற்கு ஒன்று அல்லது இரண்டு வாரங்கள் இருக்கின்றது என்பதை நினைவூட்டிக் கொள்கின்றோம் அதன் பிற்பாடு நீங்கள் பதிவு செய்யும் நபர்களாக இருந்தால் நீங்கள் அதற்குரிய பணம் கட்டப்பட வேண்டும் இப்போது இலவசமாக இலவசமாக இதில் பதிந்து பதிந்து கொள்ளலாம் தமிழர் வாழ்வுரிமை இயக்கம் குவைத் மண்டலம் சார்பாகவும் மற்றும் கலகலப்பு நண்பர்கள் இணைந்தும் இந்த இலவச சேவையை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அகிலக தமிழர்களின் புலம்புயர தமிழர்கள் அடியாள அட்டைகள் மேலும் விவரங்களுக்கு அறுபது எழுபது எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஐந்து என்ற எண்ணில் அழைத்து விவரங்களை கேட்டு பதிவுகளை மேற்கொள்ளுங்கள் குவைத் ஏர்வேசானது ஃபெய்ரூட் விமானங்களை மாற்றியமைக்கலாம் லெபனானில் தற்போதைய நிலைமைகள் குறித்து குவைத் வெளியுறவு அமைச்சி மற்றும் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநர்களுடன் நெருக்கமாக ஒருங்கிணைந்து வருவதாக குவைத் ஏர்வேஸ் அறிவிக்கின்றன தற்போதைய முன்னேற்றங்கள் காரணமாக விமான நிறுவனம் ஃபெய்ரூட்டுக்கான சில விமானங்கள் குறைக்கலாம் என்றும் அல்லது ரத்து செய்யப்படலாம் என்றும் குவைத் ஏர்வேஸ் நிலையம் விடத்திருக்கம் ஊடக அறிக்கையின் மூலம் அறிய முடிகின்றதாம் நன்றி உறவுகளே மீண்டும் குவைத் பற்றிய செய்திகளோடு உங்களை சந்திப்போம்